ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் விகே டெக்னோ செல்லக்குட்டீஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செல்ஃபினிங் அப்ளிகேஷன் ராயல் வாலெட் அப்படிங்கிற அப்ளிகேஷன் தான். ஸோ நேற்றுக்கு இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணி பார்த்தேன். ஸோ ஒர்க் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து வித்ரா பண்ணி விட்டேன். பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மார்னிங் தான் சென்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, நேற்றுக்கு வந்து நைட்டு வித்ரா பண்ணேன், எனக்கு மார்னிங் தான் பேமெண்ட் சென்ட் பண்ணானுங்க. நேற்றுக்கு ஒரு வேலை வந்து சண்டேன்றதால் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டன்ட் பேமெண்ட் இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. பட் இந்த டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எல்லாமே இன்ஸ்டன்ட்டாக கொடுப்பானுங்க. ஸோ ஃபாஸ்ட் எக்ஸ்பே பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேம் வந்து பேமெண்ட் வந்து வந்துருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி தான் நான் வந்து பார்த்தேன். ஓகேங்களா, ஸோ நேற்றுக்கு நான் வித்ரா பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்க்குறேன். காலையில் பார்த்தா வந்து பேமெண்ட் வந்து வந்துருக்குது. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 8:21 பேமெண்ட் வந்துருக்குது. தரமான ஒரு செல்ஃபினிங் அப்ளிகேஷன். ஸோ மறக்காம நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும். இப்போ நிறைய செல்ஃபினிங் போடுறதுல பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த ஆப் எந்த ஆப்போட ப்ரூஃப்னே தெரியல கைஸ். ஓகேங்களா, கடுப்பாயிருச்சு. ஸோ இப்போ தேடிட்டு இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரீஇன்ஸ்டால் பண்ணி வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணி நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். மறக்காம பார்த்தீங்கன்னா லைக் பட்டன் சும்மா தட்டி தெரிவிக்க விட்டுருங்க. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைக் பட்டன் தட்ட சொன்னால் நீங்கள் வந்து கிள்ளி விட்டுருந்தீங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கிள்ளி விட்டு லேட்டாக தட்டி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா கீழே என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ரீப்ளை உண்டு. ஓகேங்களா, ஓகே கேஸ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு மாதிரி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓரமாக பெல் ஐக்கன் இருக்கும், அதை பிடிச்சி டிங்குன்னு தட்டி விட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காம பெல் ஐக்கனை தட்டி தட்டி விட்டுருங்க. ஓகேவா கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு தேவையான இந்த மாதிரி எக்கச்சக்கமான செல்ஃபினிங் அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பேமெண்ட் ப்ரூஃபோட வெரிஃபை பண்ணி போட்டுருக்கோம். மறக்காமல் கீழே கொடுத்துருக்கல எங்கள் கீழே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட வந்து டெலிகிராம் வந்து இல்லை அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம், நீங்கள் மறக்காம வாட்ஸ்அப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல செல்ஃபினிங் அப்ளிகேஷன்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம். அதை நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, ஓகே கேஸ். இந்த அப்ளிகேஷன் ஒரு ப்ளே ஸ்டோர் அவைலபிள். இந்த அப்ளிகேஷன் லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காம நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு சைன் அப் வித் கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருப்பாங்க. அது கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஜிமெயில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே செகண்ட்லேருந்து சைன் அப் ஆயிடுது. ஓகேங்களா, ஓகே கேஸ். சைன் அப் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா என்னடா ஒர்க்கு அதை சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ இந்த மேஜிக் லேம்ப்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 times நம்ம வந்து அந்த மேஜிக் லேம்ப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு நம்மளுக்கு ஒரு 390 coin இல்லை 370 coin கிட்டத்தட்ட வந்து கிடையாது நமக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து அந்த 390 coin 380 coin ஓகேங்களா என் பண்ணிவிட்டு ஒரு 300 coin 3 rupees வித்ரா பண்ணி விட்டேன். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கொடுத்தானுங்க. பட் இந்த அப்ளிகேஷனில் பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் வந்து இன்ஸ்டன்ட்டாக கொடுப்பானுங்க, ஒரு சில டைம் வந்து லேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ எப்படி ஏன் பண்ணுறது அப்படின்னா இந்த மேஜிக் லேம்ப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 4 இந்த ஏதோ ஒரு பேர் வருமே, அது கைஸ் மறந்து போச்சு, பிரபுதவ படத்தில் கூட வரும்னு நினைக்கிறேன். இந்த அபூர்வ விளக்கா அற்புத விளக்கு கைஸ், இந்த மாதிரி தான் அது வந்து இருக்குது. இது நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆட் ஒன்று வரும். இந்த ஆடை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்போ. ஸோ க்ளோஸ் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கீழே வந்து நம்மளுக்கு வந்து 12 coin வந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க. க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்போ. இப்போ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ டைம் ரிமைனிங் போயிட்டுருக்கும். அடுத்து ஒரு 5 seconds கழிச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னொரு லேம்ப் வந்து கிளிக் பண்ணி இதே மாதிரி எண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு 30 முடிக்கணும் நம்ம. ஓகேங்களா, நம்ம டாஸ்க் இதுதான் இன்றைக்கிற டாஸ்க்கு. ஸோ டெய்லியுமே பார்த்திங்க அப்படின்னா டாஸ்க் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 28 chances தான் நம்மளுக்கு வந்து ரிமைனிங் இருக்குது. இப்போ இதே மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு 8th இல்லை 10th ஓகேங்களா எங்கன்னு தெரியாது, ஒரு இன்ஸ்டால் டாஸ்க் வந்து கேட்பாங்க. அதை நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே வந்து கிடையாது, 3 times கேட்பாங்க மொத்தம். ஸோ நான் இப்போ முடிச்சுட்டு லைவாகவே நான் கட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், அடுத்த கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வந்து அந்த ஆடை வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்களோ அந்த இடத்த நான் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு, பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த ஆட் இன்ஸ்டாலில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால்லாம் பண்ண வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. நான் ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன், அது நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னா வந்துட்டு எந்த ஒரு இன்ஸ்டாலுமே இல்லாமல் முழுக்க முழுக்க இந்த ஆட்ஸ் மட்டுமே வாட்ச் பண்ணிட்டு நம்ம வந்து அமௌண்ட் வந்து வித்ரா பண்ணுற மாதிரி நான் வந்து சொல்லித்தரேன். அதை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஓகேங்களா, ஓகே கேஸ். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்பானுங்க, எனக்கு வந்து 6th இடத்துல 7th இடத்துல வந்துச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 இடத்துல கேட்பானுங்க. அந்த 30 tasks நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி 3 வந்துடும், 3-4 கூட வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இப்போ கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆட் வருதா இந்த ஆட் லேர்ன் மாதிரி கொடுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர் ஆட் ஆச்சுன்னா ப்ளே ஸ்டோருக்குள்ள வந்து போயிடும், பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த ஆடில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு மினிமம் ஒரு 30 seconds ஒரு 1 minute வரைக்கும் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா வெரிஃபை டாஸ்க்குன்னு சொல்லிட்டு கீழே ஒரு டேப் ஓப்பன் ஆயிருக்கும். அந்த டேப் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்தடுத்த அந்த டாஸ்க் வந்து முடிச்சுட்டே போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, இப்போ 30 seconds வெயிட் பண்ணிட்டு நான் ஷோ பண்ணுறேன். ஓகே கேஸ், நான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30 seconds மேலே வந்து வெயிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெரிஃபை இன்ஸ்டால் டாஸ்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஒரு வாட்டி நீங்கள் வந்து டக்குனே பேக் பண்ணிங்க அப்படின்னா நாட் கம்ப்ளீட்னு சொல்லிட்டு வரும், அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 30 seconds வெயிட் பண்ணி நீங்கள் அடுத்தது பேக் பண்ணி பாருங்க. ஓகேங்க, இதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து 30 வந்து முடிக்க போகிறோம். இப்போ அடுத்த ஒரு 5-6 இந்த டாஸ்க் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு இன்ஸ்டால் டாஸ்க் வந்து கேட்பாங்க. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே வந்து ரொட்டீனாக வந்து பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நீங்கள் வந்து டாஸ்க் வந்து முடிச்சிடலாம். ஓகேவா,
ஓகே கேஸ், எனக்கு தெரிஞ்சு மினிமம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மேஜிக் லேம்பில் நீங்கள் ஒரு 3 ரூபா கிட்ட ஏர்ன் பண்ணுருவீங்க. செகண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஷின் இருக்குது ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ராச் ஆப்ஷன் இருக்குது, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நேத்தி வந்து ஒர்க் ஆகலை. ஸோ டெய்லி போனஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 கேன் கொடுக்குறேன்னு நினைக்கிறோமோ அதை க்ளைம் பண்ணிட்டேன். இப்போ அதை க்ளைம் பண்ணிக்கோங்க. இந்த மேக்ஸ் கொஞ்சம் க்ளிக் பண்ணிடுறேன். இப்போ நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுற பாருங்களேன், இதுக்கான காயினே பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணாமல் விட்டுறானுங்க. இப்போ மேலே காயின் பார்த்துக்கோங்க, நம்மகிட்ட வந்துட்டு 196 காயின் இருக்குது, நம்ம க்ளிக் பண்ணிவிட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. இப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ ஆகுதுன்னா 42 சம்திங் ஆகுது, சாரி தப்பாக போட்டேன். ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 68 ஆகுது. இப்போ கொடுத்துட்டு நான் வந்து சப்மிட் கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே நான் இப்போ வந்து சப்மிட் கொடுத்துட்டேன். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ரைட்டு வந்துருச்சா, இப்போ நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், டைம் முடிட்டோம். ஓகே நான் பேக் பண்ணுற பாருங்கள். இதுக்கான எந்த ஒரு காயினுமே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஆடே வந்து பண்ணலை அவங்க. இப்போ அது என்னன்னு தெரியல ஓகேங்களா, இந்த ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணல போல இன்னும் அவங்க. இந்த ஸ்க்ராச்சுமே பார்த்திங்கனா ஆல்சோ இதே மாதிரி தான் ப்ராப்ளம் இருக்குது. இது ரெண்டுமே ட்ரை பண்ணாதீங்க. இந்த ஃபஸ்ட்டுக்கு இந்த மேஜிக் லேம் மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து வித்ரா பண்ணி விட்ருங்க. இப்போ என்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 196 காயின் இருக்குது. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபி தான் ரெடி ஓகேங்களா. 100 பாயிண்ட் இருந்தால் நம்ம வந்து 1 ரூபாய் எடுத்துக்கலாம். 200 பாயிண்ட்டுக்கு 2 ரூபாய் 300 பார்த்திங்கன்னா அந்த காயினுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். நீங்கள் எவ்வளோ எர்ன் பண்ணுறீங்களோ அவ்வளோ அமௌண்ட் வந்து வித்ரா பண்ணிக்க முடியும் நம்மளால். இப்போ நான் 1 ரூபி ஜஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கிளிக் பண்ணி வித்ரா பண்ணி விட்றேன். ஸோ உங்களுடைய பேடிஎம் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ பேமெண்ட் வந்து கொடுத்துருவானுங்க. ஆனால் இன்ஸ்டன்ட் கிடையாது ஓகேங்களா. ஓகே நான் வந்து நேத்திக்கு பண்ண பார்த்தீங்களா, ஸோ 24 ஹவர் கழிச்சு தான் பேமெண்ட் பண்ண முடியும். இது வந்து நைட் டு நைட் கணக்கு கிடையாது ஓகேங்களா, 24 ஹவர் கணக்கு ஓகேங்களா. 24 ஹவர் முடிஞ்சால் தான் இப்போ நேற்றுக்கு நீங்கள் நைட்டு ஒரு 10 மணிக்கு பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு தான் 24 ஹவர் முடிகிற கணக்கு. இப்போ ஒரு ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நைட்டு 12 மணி ஆனாலே அடுத்த நாள் கணக்கு பார்த்தீங்களா, இந்த ஆப்பில் அப்படி கிடையாது. அது 24 ஹவருமே ஒன் டே ஃபுல்லாக எடுத்துக்குது ஓகேங்களா. ஸோ ஆக்குபைஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒன் டே ஃபுல்லாமே ஆக்குபைஸ் பண்ணுது. அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டைமிங் வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. காலையில் 8 மணிக்கு வித்ரா பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியுமே வந்து வித்ரா பண்ணுற அந்த கணக்கில் வரும். இப்போ 10 மணினா கூட பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் 10 மணி ஆனால் நீங்கள் வந்து 11 மணி அந்த மாதிரி டைமில் வித்ரா பண்ண முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வித்ரா டைம் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே கேஸ், மற்றபடி இந்த ஆப்பை பற்றி சொல்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ ஒர்க் ஆகிற வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணுங்கள். எப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிது அப்படின்னா இந்த ஆப்பில் எப்போ பேமெண்ட் வந்து தரலையோ அப்போ இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலன்னு அர்த்தம். சம் பக்ஸ் இருந்தாலும் இந்த ஆப்போ ஒர்க் ஆகலன்னு அர்த்தம். ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா லைக் பட்டன் தட்டி தெரிவிக்க விட்டுருங்க. அடுத்த ஒரு தரமான செல்ஃபினிங் வீடியோவில் வரேன். டாடா பை டேக் கேர் ஃப்ரம் விகே டெக்னோ.